ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை தங்கும், நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலான்றதை இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். நீங்கள் ரொம்ப வருஷமாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஓவலேஷன் அப்படின்னா என்னென்னு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு ஓவலேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்றப்போ கிளியராக சிம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ மாதம் நம்ம வந்து மாதவிடாய் ஆகுது இல்லையா, அந்த மாதவிடாயான ஒரு வாரங்கள் கழித்து நம்மளுடைய கருப்பையில் கருமுட்டைகள் வந்து உருவாகும். அந்த கருமுட்டைகள் உருவாகிறது தான் ஓவலேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த கருமுட்டை உருவாகிற நேரத்தில் கணவன் மனைவி ஒன்றா இணைஞ்சாங்க அப்படின்றப்ப அது கருவாக உருவாகும். அந்த ஓவலேஷன் ஒரு சில பேருக்கு ஒரு கருமுட்டைகள் வரும், இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றப்ப இரண்டு கருமுட்டைகள் வரும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு காரணம் வலுவான கருமுட்டைகள் இல்லாதது மட்டும்தான், கருவப்பை பலவீனமாக இருக்கிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கிறது, இது மாதிரி காரணங்கள் மாதவிடாய் ஒழுங்கு வச்சிருக்கிறது ஒரு குழந்தை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கிறது விந்தணுக்கள் ஆண்களுக்கு வீரியம் மிக்கதா இல்லாமல் இருக்கிறது இல்ல கருப்பையில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது இது மாதிரி காரணங்களால் தான் குழந்தை பேர் வந்து தள்ளி போகுது உங்களுக்கு எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்றப்போ பிரச்சனையே கிடையாது குழந்தை பேர் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு இப்ப சொன்னதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் மருத்துவரை போயிட்டு அதற்கான டேப்லெ
குடிச்சு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த மாதம் குடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மூணு மாதத்துக்கும் நடுவில் எவ்வளோ கேப் கழிச்சு வருதுன்றது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் ஓவுலேஷன் கண்டுபிடிச்சிடலாங்க. இப்போ என்னுடைய பீரியட் சைக்கிள் வந்து 30 நாள், எனக்கு 30 நாள் ஒரு டைம் பீரியட் ஆகும். இந்த மாதம் 8ஆம் தேதி பீரியட் ஆச்சுன்னா அடுத்த மாதம் 8 தான் எனக்கு பீரியட் ஆகும். ஸோ எனக்கு 30 நாள் இல்லையா, அப்போ 30 நாள் இருக்கிறப்ப அந்த 30ல் பாதி நாள் வந்து 15. ஸோ இந்த 15 இல்லையா, நான் 12, 13, 14, 15, 16 இந்த நாளில் ஒன்றா இருந்தா அப்படின்றப்போ எனக்கு குழந்தை பேர் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஓவலேஷன் டேட் எதுவோ, உங்கள் கேப் எவ்வளோ இருக்கோ அதை பாதியாக பிரித்து அது முந்தின நாள் 2 நாள், அதுக்கு பின்ன நாள் 2 நாள் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் வயிற்றில் கருத்தங்கும், சரிங்களா? சரி, ஆஃப்டர் ஓவலேஷன் இருக்கணும் இல்லையா. இப்போ நம்மளுக்கு நீங்கள் ஓவலேஷன்லாம் பார்த்து இருந்திருப்பீங்க, ஒரு சில பேருக்கு ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ் எல்லாமே இருந்திருக்கும், ஆனால் குழந்தை வந்து தங்கியிருக்க மாட்டாங்க, டக்குன்னு வந்து ஒரு 4 நாள் தள்ளி போயிருக்கும், ஒரு 5 நாள் தள்ளி போயிருக்கும், பீரியட் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது. என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சால் ஓவலேஷன் கழிச்சு குழந்தை தங்குன்றத சிம்பிளாக அதில் சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கருமூட்டை வெளிவரும்போது ஒன்றா இருக்கணும், சரிங்களா? ஓவலேஷன் முடிஞ்ச 6 அல்லது 12 நாட்களில் உங்களுக்கு கருப்பதில் நடக்கும், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கூட்டிலேயோ ட்ராவலோ எதையுமே பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஓவலேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கூட்டி டிரைவ் பண்ணுறது, லாங் டைம் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணலாம், அது மாதிரி மொத்தபடி மோஸ்ட்லி நிறைய டைம்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி ட்ரெஸ் வாஷ் பண்ணலாமா, ஸ்டெப்ஸ் ஏறலாமா, இது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஓவலேஷன் நடக்குது அப்படின்றப்போ நம்ம உடம்புக்கோ நம்ம கருப்பைக்கோ அதிகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தால் தான் உங்களுக்கு குழந்தை தங்காமல் போகுது இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த ஓவலேஷன் நடக்கிற அந்த டைமில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ட்ரெஷ்லாம் வாஷ் பண்ணலாம், நீங்கள் ரொம்ப உங்களுக்கு ஹாஷாக பண்ணிக்கூடாது. படி ஏறுறது கூட பார்த்துரு பொறுமை ஏறலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், நம்ம உங்கள் உடம்புக்கு அலைச்சல் தர மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே கூடாது, அது முக்கியமாக அவாய்ட் பண்ணும். ஆட்டோவில் போகவே கூடாது. ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து ஹோம் கிளீனிங்கு இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். பெட்ஷீட் துவைக்கிறது இல்லை பெரிய பெரிய ட்ரெஸ் துவைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா. அது தூக்குறப்ப அழுத்தமாகறப்ப கூட நம்மளுக்கு வந்து கருப்பதில் தாமதமாகலாம். அதே மாதிரி டைலரிங் அந்த மாதிரி ஓவலேஷன் டைமில் பண்ணக்கூடாது, அதை ரெடியூஸ் பண்ணணும். ஓவர் ஆன் டைம் பண்ணக்கூடாது, பாடி ரொம்ப ஹீட் ஆகிடும். இதனால் கூட நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் கருவன் தங்காமல் போயிடுவாங்க. இந்த டைலரிங்கு, ஓவலே இல்லை ஆரி ஒர்க் போடுறது இதெல்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணுற வேலை. அதே மாதிரி இந்த ஓவலேஷன் நடக்கிற டைமில் வந்து ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணணும், சாப்பிடக்கூடாது. ஸ்வீட்டு நிறைய எடுத்துக்கூடாது, இந்த ஜிலேபி, ஜாங்கிரி இந்த மாதிரி ஓவர் ஸ்வீட்டு, சாக்லேட் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதெல்லாம் போய் கூட உங்களுக்கு மாதவிடாய் வர வச்சிடும், குழந்தைய தங்க விடாமல் பண்ணிடும், சரிங்களா? அதே மாதிரி ஜங்க் ஃபுட் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. இந்த காளான், பானிபூரி, சமோசா, பஜ்ஜி, போண்டா, சிப்ஸு இது மாதிரி நொறுக்கு தீனிங்கெல்லாம் இந்த டைம் ஓவலேஷன் டைமில் எடுக்கக்கூடாது. இது கருவோட தன்மையை குறைச்சிரும், அந்த ஓவலேஷன் பவரை வந்து கம்மியாக காக்கிடுவாங்க. இது மாதிரி சாப்பிடக்கூடாது. முக்கியமாக அஜினமோட்டோ சத்தை வந்து ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படின்றப்போ அந்த ஓவலேஷன் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை தாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி ஹோட்டல் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும், சரிங்களா? இதை தவிர்த்து நீங்கள் வேர்க்கடலை சாப்பிடணும், ரெட் பனானா, செவ்வாழைப்பழம் சாப்பிடணும், பாதாம் கண்டிப்பாக சாப்பிட்ணும், உலர் திராட்சை கண்டிப்பாக சாப்பிட்ணும், கீரைகள் டெய்லியுமே எடுத்துக்கணும், பால் கண்டிப்பாக குடிக்கணும், அதே மாதிரி மீன் வகைகள் நிறைய எடுத்துக்கணும், சிக்கன் நிறைய எடுத்துக்கூடாது, அதே மாதிரி மட்டன் கம்மியாக எடுத்துக்கணும், மண்ணீரை ரெகுலராக எடுத்துக்கணும், முட்டை ஒரு நாளைக்கு 2 முட்டையாச்சும் வெள்ளக்கருவோடு சேர்த்து சாப்பிட்ணும், மஞ்சக்கருவு சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல. இது மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை நிச்சயமாக தங்கும். ஆல்ரெடி குழந்தை கருப்பையில் தங்கிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்க, ப்ளஸ் உங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்துமான உணவுகள் சாப்பிட்றீங்க, இதை தொடர்ந்து கூட ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்ணும். உருளைக்கிழங்கு அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, பீன்ஸு,
கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ இன்னும் குழந்தை நல்லா ஸ்ட்ராங்காக தங்கிடுவாங்க. ஓவலேஷன் முடிஞ்ச பிறகு இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் முடியுது, நீங்கள் குழந்தைக்காக நீங்கள் ஒன்றாந்துருக்கீங்கன்னா ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்துருமோ, நாளைக்கு வந்துருமோ, நாளைக்கு மறுநாள் வந்துருமோ அப்படின்னு ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஓகே வந்தால் ஓகே, வரலாம் நெக்ஸ்ட் மந்த்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ண பண்ண மைண்ட் டிப்ரெஷன் ஆகிடும், ரொம்ப அழுத்தம் ஆகிடும். உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன முடிவுகள் எடுக்கணும்னு உங்களுக்கே தெரியாது. அதனால் கூட உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிட்டு குழந்தை அங்கிருந்தால் கூட நம்மளுக்கு அது கலைஞ்சு நம்மளுக்கு குழந்தையெல்லாம் போயிடும். அதனால் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ரொம்ப அழுத்தம் கொடுத்துக்கூடாது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ரொம்ப சண்டை போடுகிறது, கத்துறது, அழுதுட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஓவலேஷன் டைமில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு லாங் ட்ராவலும் பண்ணக்கூடாது. இது மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை தங்கும். குழந்தை தங்காமல் போகவே போகாது. பேருக்கடலை சாப்பிட்ணும், கொண்டக்கடலை சாப்பிட்ணும், கருப்பு மூக்கடலை சாப்பிட்ணும். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப குழந்தை ஸ்ட்ரென்த்தாக உருவாகுவாங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை வருஷம் குழந்தை பேர் தங்கி போயிருந்தாலும் நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை பிறக்குங்க. நான் அதுக்காக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.